இந்திர சந்திரன் கௌரீச அந்த இந்திர லோகமே பணிந்திருக்கு இந்திர வாகனம் மீதம் வந்த புகழ் சுந்தர மாறத பாருங்கம்மா இந்திர சந்திரன் கௌரீச அந்த இந்திர லோகமே பணிந்திருக்கு இந்திர வாகனம் மீதம் வந்த புகழ் சுந்தர மாறத பாருங்கம்மா இந்திர வாகனம் மீதம் வந்த புகழ் சுந்தர மாறத பாருங்கம்மா சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க மன்னவன் ஆரண வைகுண்டரம் திரு தேரி மாறத பாருங்கம்மா சாதிகளை எல்லாம் தான் அழித்து தான் நீதியுடன் நம்மை வாழ வைக்க சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க மன்னவன் ஆரண வைகுண்டரம் திரு தேரி மாறத பாருங்கம்மா கும்மி அடிங்க அடக்கடவுளே கோயம்புத்தூர்லயே கும்மி அடிக்க போறோம் நாங்க இல்லையா அடிச்சு சூழ் பண்ணி போறோம் சோர்ந்து போகப்படாது மக்களே அதான் ஆண்டவன் அற்புதமானவன் சுரப்பை தெரிபவன் அந்த ஆண்டவன் சுவாமி தோப்பிலே அமர்ந்திருந்து அவன் எழுதி வைத்தது எதையும் பொய்யாக போகலையே ஐயா சொன்னாரே போர் வெள்ளை கொக்கு அது போன இடத்தில் புளியெட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயா போர் வெள்ளை கொக்கு புழுதிங்க போன இடத்தில் புழு எட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயானாரே கொக்கு புழுவத்துங்கிறது வாடிக்கை ஆமா ஆனா அந்த புழு கொக்கை எட்டி கொத்திச்சு அது நடக்குமா நடக்குமா நடக்காதே அப்ப நடக்காத ஒண்ணு ஐயா பாடி வச்சிருக்காரு எப்படி கொக்க புழு வெட்டி கொத்துமா அது எப்படி கொத்திச்சு அதாவது கொக்குக்கு உணவு எதுதான் புழுதான் புழுதான் அப்ப கொக்கோட உணவு புழு அப்ப உணவே அதற்கு விரோதமாக மாறும் இறையே எதிரியாகிறது ஆமா இறையே எதிரியாக மாறக்கூடிய நிலை ஆமா அதத்தான் ஐயா சொன்னார் தவிர இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு விஷம் தானே ஆமா முன்னால சம்பாரிச்சு கஞ்சியை காய்ச்சி அந்த கஞ்சி தண்ணியை குடிக்கும்போது ஒரு மனமும் ஒரு அழகும் ஒரு டேஸ்டும் என்னமா இருக்கும் கைக்கூத்தல் அரிசி கஞ்சி வச்சா அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே 10 மம்பட்டியில 10 மைல் தூரம் வெட்டுமா கண்டிப்பா ஆனா இன்னைக்கு அரி இருக்கு கஞ்சி இருக்கு ஐயா அரிசியை தின்னா கசக்குதுயா கேட்ட அவ்வளவு யூரியாவில் வெந்து போய் உடம்பே யூரியாவா கிடக்குது ஐயா இதை கொண்டு எங்கொண்டு போடுறது இன்னைக்கு டாக்டர் 10 பிடிச்சுக்கணும் 30 வயசு தாண்டக்கு வந்தேன் ஏன் நீங்க அரிசி சோறு சாப்பிடாதீங்க ஆமா ஏன் உங்களுக்கு சக்கரை உணவு விரோதமாயிட்டு கண்டிப்பா நீங்க பழம் சாப்பிடப்படாது உங்களுக்கு இனிப்பு ஒத்துக்காது ஆமா என்ன திராட்சை பழம் தங்காதீங்க ஏன் உங்களுக்கு கோல்டு அவன் தங்கான் ஆமா உருக்கி நகதான் செய்யணும் என்ன சுகர்மா ஆமா என்ன காலையில எந்திரிச்சு நடங்க ஐயா நான் ரொம்ப தூரம் வேலை தான் போவேன் ஆனாலும் நடங்க ஏன் உங்களுக்கு சுகர் போன பத்தியால அதுக்கு தான் சரி சரி கஞ்சி காய்ச்சும் போது கொஞ்சம் உப்பு உப்பு போடாத ஏன் உனக்கு சால்ட்டு அப்படி நோயை பார்த்துக்கங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு சுகரு சால்ட்டு ஆமா இல்ல உருளைக்கிழங்கு திங்காதா ஏன் கேஸ் திங்கப்பட எண்ணெய் திங்காதா ஏன் கொலஸ்ட்ரால்
அப்ப என்னத்தை தான் திங்கணும் ஐயாவுக்கு மண்ணை திண்டா அதான் உனக்கு வாழ்க்கை வேற எதுவும் இல்லடா ஐயா சொன்னதாரு இது சங்க கூட்டம் இல்லையப்பா ஏ சரச கூட்டம் சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்கலின்னு பகவான் சொன்னது நடந்து கொண்டுதானே இருக்குது என் அன்பு மக்களே அதனாலதான் ஐயா செய்யறா எல்லா சொல்லணும் மாற்றம் இல்லையே அந்த உணவே இவனுக்கு வேகம் போய்கிட்டே நீ பாரு மிளகா தூங்கக்கூடாது என்னது அல்சர் நோய்க்கு பேரில் மறு அல்சர் அசர்ன்னு போயிடும் ஆமாம் அல்சர் பால் எல்லாம் குடிக்கப்படாது ஆமாம் கொழுப்பு குடிக்க பற்றியாலும் பாலுக்கு கொழுப்பு தான் ஐயா ஆ கொலஸ்ட்ரால் இருந்துடும் அது கண்டிப்பாக பச்சை தண்ணியில் குளிக்காங்க ஏன் ஜெல் பிடிச்சிக்கணும் ஆமாம் ஜெல் ஜெல் பிடிச்சிக்கணும் ஜெல்லா ஆமாம் ஜெல் பிடிச்சிக்கணும் ஓஹோ சளி சளி பிடிச்சிக்கணுமா அப்படி ஆமாம் ஒன்றுமே திங்கப்படாது அப்போ என்னத்தை தின்னுட்டு தருக்கிறது உட்காந்து இருந்துகிட்டே போகணும் வாழ்க்கைக்கு போது அப்போ ஐயா சொன்னது என்ன சொன்னேன் போர்வெள்ளை கொக்கு அது புழுதிங்க போன இடத்தில் புழு எட்டி கொத்த கண்டே இப்படி ஆண்டவருடைய அற்புதங்கள் ஐயா எழுதி வைத்ததை கிறுக்கன்னு சொன்ன ஆனா அவர் என்ன செய்தார் அதை நடத்தி காட்டுக்கொண்டா அங்கே அற்புதத்தை சொல்லுகிறார் அம்மா கடலுக்குள்ளே கண்டேன் அதிசயமும் காகமும் கண்டேன் அப்போ சிவனே கடலுக்குள்ளே கண்ட அதிசயமும் வெள்ளை காகமும் கண்டேனார் நீ வெள்ளை காக்கா பறக்க ஆரம்பிச்சாச்சு ஏப்பிலாங்குளத்துல நாலு காக்கா இருந்ததா கண்டு போட்டா கூட எடுத்தாச்சு ஐயா சொன்னது பொய்யா போகல எல்லாமே நடக்கிறது மாட்டின் வயிற்றில் மனித ஊரு பிறக்கும் மாட்டு வயிற்றுல மனுஷன் ஊரு பிறக்குமா காலு கையெல்லாம் மாடு ஆனா முகம் மட்டும் மனுஷன மாதிரி பிறந்துச்சான் எங்க இன்னா இருக்கிற சங்கரன் கோயில் பக்கம் அப்ப விஷயங்கள் எப்படி இருக்குது ஐயா சொன்னது பொய்யா போயிருக்கிறதா அப்ப தட்சிணத்துப்பதி ஐயா என்ன நிச்சயித்திருக்கிறாரோ அது நடக்கிறது எப்படி சனத்து பதிய மந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே எந்த நாளும் உம்மை எண்ணி என் மனசு எங்கூர் ஐயா உம்மையே தான நினைச்சு பாடி அழைக்கிறேன் வாருமையா உலகமெல்லாம் உங்கள் புகழ் பாடி வந்தோம் ஊர் போல நாயகனே உன்னடிய சரணடைந்தோம் சுவாமி தோப்பு பதி சுற்றி வருகையிலே பாவம் விட்டு விலகுதையா எனையாளும் நாயகனே என்னாலும் காப்பவனே லட்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்கிறது எல்லாமே எங்க ஐயாவே
புலங்குதையா வாடாத போவதுவா வைகுண்ட வாருமையா கவலை ஏதுமில்லை கண்கண்ட தேவா எம்மை காத்திடுமையா ஏதச்சனத்து பரிய வந்திருக்கிறாயே எங்கையாவே நீ நிச்சயித்தப்படி நடந்திருக்கு எல்லாமே எங்கையாவே மனம் இருந்தால் பூவாக நீ அமர்வாய் கண்ணின் இமை போலே காட்டிடும் ஐயா என்னை ஏற்றுக்கொள்ளையா உலகாளும் நாயகனே உன்னடியே சரணடைந்தோம் எச்சனத்து பரி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே எந்த நாளும் உம்மை எண்ணி என் மனசு எங்குதையா உண்மையேது நான் நினைச்சு பாடி அழைக்கிறேன் வாருமையா படி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே நன்னா கைத்தட்டுங்கோ பார்த்துட்டே இருக்கே சமத்து மாதிரி கைத்தட்டாண்டாமா என்ன பிள்ளைங்க என்ன வாழ்க்கையில இதெல்லாம் ரசிக்கமாக்கா ஐயா சொன்னது பொய்யா போகல அவன் யாதோ ஒரு சாமி இல்லை ஒன்னு ஒன்னா சொல்லியிருக்காரு இல்லையா உலகத்துக்குள்ள எல்லோரும் சொல்றான் இறைவன் யார் இறைவன் வருகிறார் கலியொழித்து தர்மேகம் நிலைநாட்ட இறைவன் வருவான் 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 என்று எல்லா வேதமும் சொல்லிச்சு ஆனா அது யாரு எந்த ரூபத்துல வருவான் அதை உணர வேண்டாமா தேவாவி ஆரவர் இந்த வையகத்துக்கு வருவார் என்று புனித விவிலியம் சொல்வதாக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் குரான்லயும் சொல்லப்படுது 2000 வருஷத்துக்கு முன்னால பைபிள்ல எழுதியிருக்கிறாங்க அது யார் அந்த பைபிளே சொல்லுகிறது யோவானுக்கு வெளிப்படுத்திய சுவிசேஷம் 22:4 அதுல என்ன சொல்லப்படுகிறது அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார் அவர் சமூகத்தை தரிசிப்பார் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மக்கா நெத்தில நாமத்தை வச்சது யாரு நாமதானே அப்பா இந்த உலகத்துக்கு வரக்கூடிய தேவ ஆவியானவர் யாரு ஐயா வைகுண்ட பரம்பொருள் அப்பா வருவார் அல்ல வந்து விட்டார் தாண்டவன் காட்டிலே இருந்து தாண்டவம் புரிகிறார் அவரை தேடி வா இனி எங்கேயும் ஓடி போகாதே அவன் பத்தவதாரம் எடுத்தவரா வாழும் களிமாக வந்தவரா வந்தவரா கை வைக்க மகா
கையில் பிறந்தும். இவர் முக்கியமான ஆளு, கோயம்புத்தூர்ல போட்டா வைக்கணும். போடு போடு போடு, ஒரு போட்டாடு போட்டாடு போட்டாடு. அதான் அப்படியே எடுத்து சொல் போட்டு ஜம்முன்னு வச்சு ஊரை கூட்டட்டவர் ரைட்டா கரெக்டா. கையில் பிறம்பும் கமண்டலமா, காவி புடையோடு சாமி வாரா. கையில் பிறம்பும் கமண்டலமா, காவி புடையோடு சாமி வாரா. நீசகுலம் அழிக்க மாசி இருபதில் வந்தவரா. ஐயா பாவி நீசகுலம் அழிக்க மாசி இருபதில் வந்தவரா. பத்தவதாரம் எடுத்தவரா. பெரியவரா